இப்ப தமிழ் புத்தாண்டுங்கிறது தை ஒன்னா அல்லது சித்திரை ஒன்னாங்கிற குழப்பங்கிறது தொடர்ந்துதான் இருக்குது. இந்த தை ஒன்னு அப்படிங்கறத வந்து ஏன் வந்து இவங்க ஏற்க மறுக்கிறாங்க, அது பற்றி தான் இன்றைய விவாதம் பண்ண நிகழ்ச்சியில விரிவா பேசியிருக்கோம். விவாதத்தில் நம்மோடு பங்கேற்க கல்லூரி பேராசிரியரான காயத்ரி, வணக்கம். வணக்கம். அதே போல ஜோதிடர் ஆதித்ய குருஜி, வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு, வணக்கம் சார். அதே போல எழுத்தாளரும் பதிப்பாளருமான ஒளிவள்ளன், வணக்கம் சார். காயத்ரி, உங்கள்கிட்ட நிகழ்ச்சியை தொடங்குறேன். சித்திரை ஒண்ணு, அது வந்து தமிழ் புத்தாண்டு ஒரு கடத்துல சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு தை ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நீங்க ஏன் வந்து தை ஒண்ணு வந்து தமிழ் புத்தாண்டா ஏற்க மறுக்கிறீங்க? நம்முடைய தமிழ் சமுதாயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னு சொல்றோம். அந்த தமிழ் குடி நம்மளோட குடி. அப்படி அந்த தமிழ் குடி வந்து இத்தனை செஞ்சுரிக்கு முன்னால இருந்தது உண்மை அப்படின்னா சித்திரை ஒண்ணுதான் அப்படிங்கிறது எங்களோட கணக்கு. நீங்கள் அதை ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சீசன் பேஸ்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஏன்னா இந்த பருவகால சுழற்சியை வச்சு தான் நம்ம தமிழர்களுடைய விழாக்களே இருந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம வரலாற்று பதிவுகள்லேருந்தும் நம்ம தமிழ் பதிவுகள்லேருந்துமே நம்ம பார்க்க முடியும். நீங்கள் தேர்ட் செஞ்சுரியில், ஏன்னா நம்ம வந்து அகத்தியர் ஓதி சென்ற தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி அகத்தியர் ஓதி சென்ற தமிழ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் சித்திரை ஒன்று தான் வந்து நம்ம தமிழ் புத்தாண்டாக நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேர்ட் செஞ்சுரியில் அந்த இதில் நெடுநல் வாடையில் அகத்தியர் சொல்கிறது வந்து மேஷத்தை கொண்டு இந்த வருடம் வந்து சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அகத்தியர் வந்து தமிழ் மகன்ங்க, நீங்கள் வந்து அவரை ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை. நம்ம நீங்க அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, கூடலூர் கிழார் வந்து புறநானூர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சித்திரை ஒண்ண வச்சுதான் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. மூணாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொல்காப்பியம், அதை நீங்க யாருமே மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கிற தமிழ்ல உள்ள பெரிய கிராமர் ரிலேட்டடா உள்ளது வந்து தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்திலையும் ஆறு சீசனா பிரிச்சு அதுல ஃபர்ஸ்ட் சீசன் வந்து சித்திரை அப்படின்னு சொல்லிட்டு மலர்கள் பூக்கிறத வச்சு சொல்றாங்க. ஏன் இதை தைய மறுக்கிறோம் அப்படின்னா, ஒரு உயிர் உயிர்ப்பிக்கிறத வச்சுதான் நம்ம வந்து வருடத்தை தொடங்குறோம் அப்படின்னு நீங்க எடுக்கும் பொழுது தையில நம்ம என்ன செய்யறோம், அறுவடை செய்யறோம் இல்லையா. அப்ப அறுவடை செய்து முடிக்கும் பொழுது அந்த இடம் வந்து தரிசா போயிடுது. அதை எப்படி நீங்க, நான் அது வந்து லாஜிக் பேஸ்டு க்வெஸ்டனா கேட்கிறேன். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜோதிடத்துக்குள்ளெல்லாம் போகல, ஒரு சாமானியரா இதை பார்க்கும் பொழுது அப்படிதான் தோணுது. ஏன் அப்படின்னா, ஒரு பூ பூக்கிற மாசம் கூட தை மாசம் சொல்லுவாங்கல்ல. இல்ல, நீங்க நீங்க தமிழர்களுடைய பண்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெண் வந்து ருதுவாரத கூட என்ன சொல்லுவாங்க, பூ பெய்தல், புப்பு நிதம், நீராட்டு விழா அப்படின்னு சொல்றோம். எல்லாமே வந்து பூவை ரிலேட் பண்ணி நம்ம சொல்றோம். சோ அப்ப ஒரு உயிர் உயிர்ப்பிக்கிறது சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, விந்த அணுக்கள் உருவாகிறதும் இந்த காலத்துலதான் நிறைய அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உயிர்ப்பித்தல் விஷயங்கள் வந்து, ஏன்னா நீங்க காமண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்மதனை எரிச்சு அவர் உயிர்ப்பிக்கிற வருஷம் இந்த சித்திரை வருஷம்னு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் இருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக் சொல்லிட்டுங்களா, கோர்ட் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்கலாம், இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அந்த சேர்ந்து இருக்கிறதோ டிவோர்ஸ் பண்றதோன்றதோ அவங்கவுங்க மனசுக்குள்ள இருக்கு. நீங்க எவ்வளவு ரூல்ஸ் வேணா போடலாம், அந்த ரூல்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியில தான். ஆமா, அந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பா குருஜி ஆதி. ஏன் என்னன்னா, 23/1/2008 கலைஞர் அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார். அந்த அரசாணை வந்து தமிழ் புத்தாண்டு தைதான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்த முதல்வர் ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு அந்த அரசாணையை வந்து நீக்கிறாங்க. நீங்கள் இதிலேயே தெரிஞ்சிருது அவங்க நீக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. தமிழறிஞர்கள் கொடுத்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தான் நான் சொல்ல, 1921 இதை வந்து கொடுத்து கொடுக்குறாங்க, அதை செயல்படுத்துறாங்க. 71 வந்து அதை கொண்டு வராங்க. ஏன் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை நீக்கணும், பின்னாடி இருக்கிற அரசியல் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் தமிழை பேசும்பொழுது, அவர் மறைமலை அடிகளாரை பேசும்பொழுது அதே திருவிக்கா தான் சொல்றாரு, சித்திரை மாதத்தில் புத்தாண்டு தமிழ் தெய்வம் திகழும் திருநாட்டில்ன்றாங்க. இந்த நம்ம தமிழை வந்து தமிழ் தாயின்னு நம்ம வந்து அவங்களையும் தெய்வமா கும்பிட்டு இருக்கோம். நம்ம இந்த தமிழ் குடி வந்து இயற்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கு கடவுள்னு போட்ட மாநாட்டிலேயே 1921 பத்தி பேசுறீங்க. நான் மூன்றாவது செஞ்சுரியை பத்தி பேசுறேன், அதுக்கு முன்னால உள்ள காலத்தை பத்தி பேசுறேன் நானு. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. மறுபடியும் ஒரே நிமிஷம் சொல்லுகிறது காயத்ரி, உங்களுக்கு
நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு உழவு தொழிலை அடிப்படையாக கொண்ட மாநிலம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்த எல்லாமே வந்து அதை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த உழவு பயிரெலாம் செஞ்சு அந்த அறுவடை காலம் முடிஞ்சு ஒரு மகிழ்ச்சியாக தொடங்குற காலங்கிறது தை ஒன்று. ராசிப்படி தலை போல இருப்பதாகவும் ஒண்ணு வந்து காலை முட்டி கொண்டு இருப்பது போலவும் அப்படி ஒரு ஒரு அந்த ஸ்ட்ரக்சருடைய டிசைனை வச்சுதான் அதுக்கு நேம் கொடுத்ததாக ஒரு நீங்க கூகுள்ல சித்திரை நட்சத்திரத்துல நிலவு இருக்கும் போது சித்திர மாசம் எல்லா மாசத்துக்கும் இல்ல பௌர்ணமி சித்திரை மாதம் பௌர்ணமி ஏற்படும் சித்திரை மாதம் பௌர்ணமி ஏற்படுது சித்திர மாசம் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி ஏற்படுது வைகாசி மாசம் ஆடி மாசம் தை மாசம் சுரன் சொல்றாங்கல்ல ஒரு வருடத்துல ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸாக்டா வந்து கரெக்டா ஒரு கிழக்குல அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது வந்து எக்ஸாக்டா ஒரு ஒரு நாள் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸாக்ட் கிழக்குல உதிக்குது அதுக்கப்புறம் அது வந்து வடகிழக்கு மூவ் ஆகி திரும்பவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னோட கேள்வி என்னன்னா தை ஒண்ண வந்து தமிழ் புத்தாண்டா ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன குழப்பம் இல்லங்க இது வந்து ஒரு இது வந்து ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம் எனக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் உடனே சார் சொன்னாரு தேவதாசி முறைகள்ல இருந்து இந்த விவாதம் அப்படின்னு சொன்னாரு கணவர் சொன்னாரு அந்த கைம்பெண்கள் இது மறுமணம் உடன்கட்டை ஏறுதல் இது எல்லாமே வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சு இப்படி எல்லாம் செஞ்சுதான் வந்து நம்ம தவிர்த்தோம் அதே மாதிரி இதுவும் மாற்றப்பட வேண்டிய ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க ஏத்துக்கறதுல ஏன் இதை கஷ்டம்னு சொல்றீங்களே இருக்கிறத மாத்தணும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க இந்த இடத்துல நம்ம சொல்றோம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட இந்து மத சடங்குகளை எதிராக தமிழர்கள் இருந்தார்கள் தமிழர்களுக்கு என்று ஒரு மதம் இல்லை தமிழர்களுக்கு சாதி இல்லை சாதியற்ற மதமற்ற தமிழர் ஒரு இனம்தான் தமிழர் இனம் அதனால தான் அது திருவள்ளுவர் ஆண்டை வந்து அவங்க வந்து திருவள்ளுவரை வந்து அவர் ஒரு நெறியாளர் அவர் வந்து உலக பொதுமறைக்கான ஒரு அடையாளம் அதனால திருவள்ளுவர் ஆண்டை தான் 1921 அதனால தான் திருவள்ளுவர் அதை கொண்டு வந்தாங்க இப்ப இந்த அடிப்படையில் தமிழறிஞர்கள் அவ்வளவு பேரும் நீங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு தமிழறிஞர்கள் கணியன் பூங்குன்றன் கூட யாதும் ஊரே யாவரும் கிளியர் சொன்னவர் கூட வந்து இந்த தை திருநாளை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு ஏன் அவர் அந்த அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு சொல்லிடுறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த ஆரிய படையெடுப்பில் கட்டமைக்கப்பட்ட இந்து மத சடங்குகளை நிறுவுவதற்கு தொடர்ச்சியாக அவர்கள் வந்து இதை முன்முயற்சியில் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் சித்திரை ஒண்ணு அப்படின்னா வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றது அது சாதாரணமா வந்து இருக்கும் அந்த இடங்கள்ல ஆனா வெளிப்படையா அவங்களோட கேள்வி என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே தமிழர்கள் வந்து யார் இதை நிறுவனது யார் நிறுவனது இது ஏற்கனவே வந்து நம்ம அதுதான் சொல்றேன் சட்டப்பூர்வமாக சட்டமன்றத்தில் 2023 வந்து அறிவிக்கப்பட்ட அந்த நாளை ஏன் அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏன் நீக்கிறாங்க அப்ப இதுங்க இது 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 வந்து வெளிப்படையா இல்ல அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அதை செய்யறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழறிஞர்கள் கூடி அவர்கள் ஆய்வு செய்து பல ஆண்டுகள் நீங்க 1971 ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசாணையை நீக்குகிறார்கள் என்றால் அதற்கு பின்னணி இருக்கிற அந்த பார்ப்பனிய அரசியல் பார்ப்பனிய கலாச்சாரத்தின் பிறகு மதம் உண்டாச்சு மதத்தின் பிறகுதான் மொழி அமைப்புகள் எல்லாமே வருது இதுக்கு அரசு அரசு
ஒரு பிரிவ மட்டும் நீங்க வந்து கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டீங்க வெளிப்படையா நாங்க சொல்லலங்க. தமிழ் அறிஞர்கள் ஆய்வு செய்து சொல்லணும், நாங்க ஒண்ணு சொல்லல. தமிழறிஞர்கள் அடிப்படையில திரித்து சொல்லப்பட்டது. நீங்க வந்து எல்லாருமே சொல்றாங்க ஒரு பேர் கூட தமிழ் பேரே இல்ல சார். நீங்க உண்மையான தமிழன் தமிழ் அறிஞர் கூறி சொன்னதையும் தமிழ் மொழி சம்பந்தம் இல்லாத ஏத்துக்கவே முடியாது. அறிவியல் பூர்வமாவே நாங்க பேசுறோம், நீங்க தமிழனுக்கு சாதி இல்லை மதம் இல்லை. அப்ப சாதியும் மதத்தை யார் கொண்டு வந்தது அதை சொல்லுங்க. நீங்க நீங்க வள்ளுவரை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தா இதே வள்ளுவ இனம் தான் இன்னைக்கு வரைக்கும் கணிதத்தை வச்சு பஞ்சாங்கம் கிரியேட் பண்றாங்க. அடக்கவே முடியாது. எவன் ஒருவனுக்கு அறிவு இருக்கிறதோ, எவன் ஒரு மேதையான ஒரு அமைப்பு இருக்கிறதோ, அவன் வந்து சிறந்த ஜோதிடனாகவோ சிறந்த பண்பாளனாகவோ வர முடியும். வன்னியரசு ஐயா என்ன சொன்னாரு, இந்த மதம் தான் எங்களை பிரிச்சது, இந்த மதம் தான் அப்படிலாம் மதம் பிரிக்கல. மதங்கள் உருவாக்கப்பட்டது வந்து மனிதனை பண்படுத்துவதற்காக மட்டுமே தவிர மனிதனை புண்படுத்துவதற்காக அல்ல. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.